சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கோ கீதாவுடன் கதைக்கலாம் வாங்க. இன்றைக்கும் ரெண்டு கதை சொல்கிறேன். இது ஒரு வெளிநாட்டு கதை. ஒரு கணவனும் மனைவி இருக்காங்க. கணவன் வந்து தோட்டத்தில் போய் வேலையெல்லாம் செய்வார், மனைவி வந்து வீட்டில் சமையல் அது மாதிரி பொறுப்புகளை பார்த்துக்குவாங்க. அப்போ ஒரு நாள் ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு வாக்குவாதம் வருது. அப்போ கணவன் கேட்குறாரு, நீ என்ன நல்லா வேலை செய்வே ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன செய்வேன், இந்த பெரிய கோழி வந்து கொஞ்சம் குஞ்செல்லாம் பொறிச்சிருக்கு, அந்த குஞ்சுகளையெல்லாம் நான் பருந்துக்கிட்டேருந்து காப்பாற்றுவேன். அப்புறம் ஒரு நம்மக்கிட்ட தயிர் இருக்கு இல்லையா, அதை ஒரு பானையில் ஊற்றி மோராக்கி கடைஞ்சி வெண்ணெய் எடுப்பேன். அப்புறம் அதை வச்சு மாவு பிசைஞ்சி கொஞ்சம் சப்பாத்தி போடுவேன். இதுதான் என்னோடய வேலை அப்படிங்கிறான். கணவன் சொல்கிறா, இது என்ன பெரிய வேலை, கோழி குஞ்சை பார்க்குறதும் ஒரு சப்பாத்தி போடுறதும் வெண்ணெய் எடுக்கிறதும் பெரிய வேலையா, என்ன மாதிரி ஒன்றால் வயலில் போய் வேலை செய்ய முடியுமான்னு கேட்குறான். உடனே போட்டின்னு வந்தோன்னா அந்த மனைவிக்கும், சரிங்க ஒரு நாள் நீங்கள் என்னோடய வேலையெல்லாம் பாருங்கள், நான் உங்கள் வேலையை பார்க்குறேன்னு காலையில் எழுந்தோன்னே அந்த மண்வெட்டியை எடுத்து தோளில் சாத்திட்டு மனைவி வந்து தோட்டத்துக்கு போயிட்டாங்க. இந்த கணவன் இருக்காங்கல்ல, அவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். முதல்ல என்ன செய்கிறான், அந்த தயிர் கூட எடுத்து கொண்டு வந்து கீழே வைக்கிறான். வச்சுட்டு இப்படி வச்சுட்டு அதை மோராக்கி அப்படி கடையும் போது வெளியில் பார்த்தா ஒரு பருந்து சத்தம் கேட்குது. அப்படியே அந்த பருந்தை பார்த்தோன்னு என்ன பண்ணுது, எல்லா கோழி குஞ்சும் கடகட கடன் ஓடுது, இவனால் போய் துரத்தி துரத்தி பிடிக்க முடியல. அந்த பருந்தை வந்து என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. உடனே என்ன பண்ணுறான், பருந்தை துரத்தி விட்டுட்டு எல்லா கோழி குஞ்சோட கால் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கட்டி அந்த கோழி காலோட கட்டி விட்டுறான். இனிமேல் என்ன செய்யும், எங்கேயும் அந்த கோழி குஞ்சு ஓட முடியாது, அம்மா கீழே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு உள்ளார வந்து அந்த தை பாத்திரத்தை எடுக்கிறான். அந்த பருந்து திரும்பி வருது. வந்தோடனே அப்படியே ஒரு கோழி குஞ்சு கையில் தூக்கினோன்னே வாயால் அழகால் தூக்கினோன்னே அப்படியே எல்லா கோழி கொஞ்சம் ஒன்று கிடவுன்னா எல்லாமே போயிடுது. பா என்ன பண்ணுறதுன்னு இவனுக்கு தெரியல. வெளியில் வந்து ஓடி வந்து அதை பிடிக்க பார்க்குறான். அதுக்குள்ளே அந்த பருந்து பறந்து போயிடுது. அந்த கோழி குக்கு குக்குன்னு கத்துது. இவனுக்கா ஒரே கோபமாக வருது. ஏன் இந்த ஓடி வந்து இந்த தயிர் பானையை அப்படியே வச்சுட்டு போய் மாவை பிசைகிறான். பிசைஞ்சு வச்சுட்டு தட்டி கல்லில் போடுறான். அந்த தோசைக்கல்லில் போட்டோன்னே, ஓ தயிர் நம்ம வெண்ணெய் எடுக்கணுமே சொல்லிட்டு ஓடி வந்து முதுகில் அந்த பானையை கட்டிட்டு இப்படி அந்த மத்தை போட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு முதுகில் இருக்கிற பானையை கட்டும் பொழுது அது டம்முன்னு ஒடிஞ்சு ஒடிஞ்சு அப்படியே கீழே விழுந்துருச்சு. விழுந்தோடனே அந்த மோர் ஃபுல்லாக அந்த வீடு, அந்த அது வந்து ஒரு சின்ன கூரை வீடு தான், கீழே மண் பரப்பியிருக்கான். அதில் அந்த பானை உடஞ்சி விழுந்து அந்த மோரெல்லாம் அப்படியே பரவி போதோ அப்படியே அவனுக்காக என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த சகதியாக இருக்கே, இதை இதை எடுக்கலாமா அந்த துண்டு எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த அடுப்பில் போட்ட அந்த சப்பாத்தியெல்லாம் கருவி போகுது. அப்படியே தலையில் கை வச்சுட்டு அடுப்பை அணைச்சிட்டு உட்காந்துருக்கான். சாயங்காலம் மனைவி திரும்பி வந்தோன்னே பார்த்தா கோழி குஞ்செல்லாம் காணோம். உள்ளார வந்து பார்த்தா அந்த மோர் கடைஞ்ச தயிர் கடைஞ்ச பானை வந்து உடஞ்சி கிடக்கு, சப்பாத்தியெல்லாம் அப்படியே கருகி போய் உட்காந்துருக்கான் சாப்பிடாம. வந்தோடனே என்னங்க இப்படி இருக்குன்னொன்னே அவன் கதையாக சொல்கிறான், உன்னை ரொம்ப நான் சாதாரண வேலைன்னு நினச்சேன், என்னால் முடியல, எல்லா கோழி குஞ்சும் பருந்து தூக்கிட்டு போயிடுச்சு, இந்த மோர்பானையும் எனக்கு கடைய தெரியல, உடஞ்சி போச்சு, சப்பாத்தி எல்லாம் கருவி போச்சு. நான் நினைக்கிறேன் வீட்டில் பெண்கள் செய்கிற வேலையெல்லாம் ரொம்ப சாதாரணம்னு நினைக்கிறோம், ஆனால் எனக்கு நான் ஒரு நாள் செஞ்சு பார்த்தோன்னு தான் எனக்கு தெரியுது, என்னை மன்னிச்சுக்கோ, இனிமே நீ உன்னுடைய வேலைகளை செய், நான் என்னுடைய வேலைகளை செய்கிறேன், ரெண்டு பேரும் இணைஞ்சு உன்னுடைய வேலையில் பாதி வேலையை நான் செய்கிறேன், என்னோடய வேலையில் பாதி வேலையை நீ செய் அப்படின்னு அந்த கதை முடியும். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர் அப்படிலாம் சொல்கிறோம், ஆனால் அவர்களுக்கு வந்து சிஎல் கிடையாது, மெடிக்கல் லீவ் கிடையாது, இஎல் கிடையாது, எந்த லீவுமே கிடையாது, எல்லா நாளும் வேலை நாள் தான். அவங்களுடைய வேலையை வேலைக்கு போய் பணம் வாங்குறதோடு நம்மளால் ஒப்பிட முடியாது. அதனால் ஆணும் பெண்ணும் சமமாக, நீ பெரியாளா நான் பெரியாளா அதெல்லாம் தேவையே இல்லை. அவரவர்கள் அவரவர்கள் வேலையை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து சென்றால் வாழ்க்கையை ஒரு சொர்க்கம்தான். ஒரு கணவனும் ஒரு மனைவியும் கோயிலில் போய் சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த கோவிலில் உட்காரணும்னு அந்த பிரகாரத்தில் உட்காடுறாங்க. அப்போது கணவன் வந்து மனைவிகிட்ட கேட்குறான், என்னம்மா நீ சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டியே, என்ன கேட்ட, என்ன வரம் கேட்ட, என்ன உங்களுக்கு நடக்கணும்னு வேண்டிக்கிட்ட அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க, ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் நீங்கள் தான் என்னுடைய கணவனாக வரணும்னு வேண்டிக்கிட்டாங்க. மனைவி கணவன்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க
நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்க சாமிகிட்ட அப்படின்னு. கணவன் எனக்கு சொல்கிறான், இதுதான் என்னுடைய 7வது ஜென்மமாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன்னு. அப்போ அந்த மனைவி என்ன நினச்சிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. இந்த கதை வந்து ஒரு ஜோக்காக சொல்கிறது. பட் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சரி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் பிரியாத அளவிற்கு அன்பு கொண்டவர்களாக இருக்கும் பொழுது இல்லறம் இல்லை, புது அறம் கூட மிக்க மகிழ்ச்சியாக தான் இருக்கும்.